நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. 2 தெசலோனிக்கேயர் 2:16-17 இறைவசனங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் 19 புனித யோசேப்பு, மரியாவின் கணவரான யோசேப்புவின் பெருவிழா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், 1:16-21 யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கமிட்டு திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் புனித யோசேப்புவின் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே அவரை பற்றி நாம் சிந்திப்பதில் பெருமை கொள்வோம். யோசேப்பு ஒரு நேர்மையாளர். யோசேப்பு பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காதவர். யோசேப்பு கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்ப்பவர். 4, யோசேப்பு செவிசாய்த்த கடவுளின் வார்த்தையை வாழ்வாக்கியவர். பிரியமானவர்களே, நேர்மையாளர் என சொல்லப்படும் பொழுது நிச்சயம் திருமணத்திற்கு முன்பே ஒரு பெண் கருவுற்றிருக்கிறாள் என அறிந்தால் அவரை விலக்கிவிடத்தான் திட்டமிடுவார். அவருக்கு தண்டனை வாங்கித்தரத்தான் முயற்சி செய்வார். ஒரு உண்மையான யூதன் என்பவன் கடவுளுடைய செயலுக்கு கடவுளுடைய விரோதமாக செய்ததாகத்தான் இச்செயலை நினைப்பான். ஒரு பெண் எப்படி திருமணத்திற்கு முன் கருவுறலாம் என்றெல்லாம் கேட்கின்ற பொழுது நேர்மையான விதத்திலே அவன் செயல்பட நினைக்கிறான். ஒளிவு மறைவின்றி வாழ வேண்டும். மற்றவர்களுக்கும் சரி, பெற்றவர்களுக்கும் சரி, பெருமை சேர்ப்பது அந்த நேர்மைதான். ஆகவேதான் அன்னை மரியாளை விலக்குவிட திட்டமிட்டார். அதிலே பாருங்கள், தவறு செய்தவனை கூட யோசேப்பின் பார்வையிலே அன்னை மரியாள் தவறு செய்திருக்கிறார் என்று நினைத்திருக்கிறார். அப்படி தவறு செய்திருந்தாலும் கூட ஒரு மனித நிகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்பது அவருடைய ஒரு நல்ல மனத்தை காண்பிக்கிறது. பாவம் செய்வபலெல்லாம் எப்பொழுதுமே பாவம் செய்து கொண்டிருக்க மாட்டான் என்பது தான் இவருடைய செயலிலே தெரிகிறது. ஒருவேளை தெரியாமல் செய்திருக்கலாம். இவளுக்கு ஏன் அந்த இகழ்ச்சியை, கேவலமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டும், வேண்டாம் என நினைத்து நல்ல மனம் கொண்டதால் அவரை மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். ஒருவேளை
கடவுளுடைய திட்டம் யோசேப்புக்கு தெரியாமல் இருந்ததால் எனவோ அன்னை மரியாளை பற்றிய ஒரு தவறான எண்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம், இருந்திருக்கிறது. எப்பொழுது ஆண்டவருடைய தூதர் யோசேப்பியுடன் பேசினாரோ அதை கேட்டார், செவிசாய்த்தார், முதலில் மறுத்துவிடவில்லை. செவிசாய்த்தது பிறகுதான் தெரிந்தது உண்மையான ஒரு புரிதலை, மரியாதை பற்றிய ஒரு புரிதல். ஆகவே பிரியமானவர்களே, செவிசாய்த்த வார்த்தைகளை அவர் சந்தேகப்படவில்லை, மாறாக ஆண்டவருடைய வார்த்தைகளை, செவிசாய்த்த வார்த்தைகளை வாழ்வாக்குகிறார். இதனால்தான் இந்த புனித யோசேப்பு போற்றப்படுகிறார், பெருமைக்குரியவராகிறார். குடும்பங்களின் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார், மனித குலத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார், இயேசுவுக்கு நல்ல வளர்ப்பு தந்தையாக இருந்திருக்கிறார். அன்பு மகனே, மகளே, நீங்களும் நானும் அவரிடம் பரிந்துரையாக செபிக்க கேட்கின்ற பொழுது நிச்சயம் நமக்காக பரிந்துரை செய்வார். அவரை போல நேர்மையாளராக இருக்க கற்றுக்கொள்வோம். அவரை போல எந்த சூழ்நிலையிலும் பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காத மனநிலையை பெற்றுக்கொள்வோம். கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்ப்போம். செவிசாய்த்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்வாக்குவோம். அப்பொழுது இறைவனுடைய பார்வையிலே நாம் மிக மதிப்பு மிக்கவர்களாய் திகழ்வோம். புனித யோசேப்பை போல சிந்திப்போம், செயல்படுவோம். செபிப்போமா? நேசித்து வழிநடத்தும் ஜீவனுள்ள நல்ல இயேசுவே, உமக்கு வளர்ப்பு தந்தையாக கூடிய பாக்கியத்தை பெற்றவர் புனித யோசேப்பு. அவருடைய குணநலன்களை நாங்களும் பின்பற்றிட அருள் கூறும். நேர்மையாக வாழ்ந்திடவும், எந்த சூழ்நிலையிலும் பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காத மனநிலையை பெற்றிடவும். இறைவா, உம்முடைய வார்த்தை எங்கள் பாதைக்கு விளக்கு என்பதை அறிந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவிமடுத்தவர்களா, உம்முடைய வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய விதத்திலே எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் தாயும் முது தாயுமான அன்னை மரியாள் வழியாகவும் உம்முடைய வளர்ப்பு தந்தை புனித யோசேப்பின் வழியாகவும் பார்த்து செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல இயேசுவே, ஆமென். உடைய மனிதர் இறை ஆட்சியை உரிமை பேராக அடைய முடியாது. 1 கொரிந்தியர் 15:50 இறைவசனம். சிலுவையில் சுரந்திடும் குருதி எல்லாம் நம் சிரசினை கழுவிட வேண்டும். அந்த ஞான குறையாத நிலைமை உயிரதன் ஓட்டம் மறையாது உண்மை.
அழிவுக்குரியது அழியாமையை உரிமை பேராக அடைய முடியாது. 1 கொரிந்தியர் 15:50. அவன்